இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், அவங்களை விட்டு வர மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்களை எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். பலன் உள்ளவனுக்கும் பலனற்ற உதவி செய்ய லேசான காரியம். கரெக்டாக இந்த பிரச்சனை அவருடைய பார்வையில் ஒன்றுமில்லாது லேசானது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு எப்பத்தா செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம், வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அறுத்தமாம். மார்க்கு 7:34 எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. அன்று ஊமையுடைய நாவை இயேசு தொட்டு எப்பத்தா என்று சொன்னபோது அவனுடைய வாய் திறந்தது, கட்டுகள் அருகப்பட்டு பேசினான். இன்று நம்முடைய செவிகள் திறக்கப்படுவதாக, நாவுகள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக என்று நம் சொல்லும். இயேசுவிடம் அந்த மனிதன் வந்தான், கொன்னை வாய் உடையவன், அதே நேரத்தில் செவிடனாகவும் இருந்தான். கர்த்தர் அவனை சுகமாக்குவதற்காக தனியே அழைத்து சென்றார். கர்த்தர் தனிப்பட்ட முறையில் நம் ஒவ்வொருடைய ஆண்டவராக இருக்கிறார். உலகத்தின் கோடி மக்கள் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை அறிகிறவர், உங்களை தனியே அழைத்து செல்கிறவர். கிறிஸ்துவோடு தனித்திருக்கிற நேரம் செலவிழிவீங்க, அப்பொழுது நீங்கள் அது உங்களுக்கு அற்புதத்தின் நேரமாய் மாறிப்போகும். இயேசு அவனுடைய காதுகள் தன் விரல்களை வைத்தார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார், பெருமூச்சு விட்டார், எப்பத்தா என்றார். கர்த்தர் நம் கண்களை தொட்டு எப்பத்தா என்று சொல்லட்டும், அப்பொழுது கிறிஸ்துவை கண்குளிராக நம்ம காண முடியும், முகமுகமாய் தரிசிப்போம், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோக தரிசனங்களை காண்போம், நித்தியத்தை அறிவோம் என்று சொல்லப்படும். இன்று அநேகருடைய கண்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்படும். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் வழி இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று 1 யோவான் 2:11 சொல்லணும். ஆதாம் ஏவாளின் கண்கள் திறக்கப்படும் என்று சாத்தான் சொன்னான், ஆனால் அவருடைய கண்களோ குருடாய் போனது. அவர்களின் அவர்களால் தேவனை காண முடியவில்லை. பயந்து விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். இன்றைக்கு குருடனான கண்களை பார்த்து இயேசு எப்பத்தா என்று சொல்கிறார். நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்ல, உங்களை பார்த்து கர்த்தர் எப்பத்தா. இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க, ஆனால் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படணும். ஏதாவது ஆவிக்குரிய என்பது நமக்கு வந்து எப்படி நம்ம வெளியே எப்படி இருக்கிறோமோ அதே போல் ஆவி மனிதர்களும் கண்கள் உண்டு, செவிகள் உண்டு, எல்லாம் தெரியும். அன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆவி அபிஷேகத்தை உணரவே முடியலன்றாங்க, தேவ சமூகத்தை உணரவே முடியலன்றாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக கர்த்தவங்களோடு பேசுகிற எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படட்டும். இந்த ஆவிக்குரிய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய ஜீவியம் திறக்கப்படணும். பாருங்க, எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களும் இருளில் நீங்கள் ஒரு எல்லா இதுவும் இப்படிப்பட்ட சபைகளில் வந்து பார்க்கும்போது இன்றைக்கு வேதத்தில் சொன்னப்பட்டிருக்குன்னா, குருடருக்கு வழிகாட்டியாய் கூடாதே என்று அழைத்தார். மத்தேயு 15:14 உங்கள் விசுவாச கண்கள் திறக்கப்படட்டும், சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காணும்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், மறைவான ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி மனதின் கண்கள் திறக்கப்படட்டும். எப்பத்தா என்று கத்த சொல்கிறேன். 9 வேதத்துள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலும் என்று சங்கீதம் 119:18 சொல்றார். எல்லாம் எப்படி எப்பத்தான்னு சொன்னாலே திறக்கப்படுவதாகன்னு சொன்ன போல நீங்கள் வேதத்தை படிக்கும் போதும் இந்த சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வேதத்தில் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துடலும், எப்பத்தா என்று சொல்லுங்க. எப்பத்தா என்றாலும் திறக்கப்படுவாயாகன்னு அர்த்தம். முதலாவது நம்ம பார்க்கும்போது நியாய தீர்ப்பா எப்பத்தா அப்படின்னு சொல்லு. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார், வழியில் நின்று உருவிய பட்டயத்தோடு கர்த்தருடைய கையில் பிடித்திருக்க கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகப்புற விழுந்து பணிந்தான் என்று 8:22:31 பார்க்கலாம். பிலேயாம் என தீர்க்கதரிசியை கூலிக்கு பொறித்து பாலாக் என்ற ராஜா இஸ்ரவேலை சபிக்கும்படி வர்த்தினான். அவன் கழுதையின் மேல் செல்கிற வழியிலே கர்த்தர் கழுதையின் கண்களை திறந்தார், அது தேவதூதனை கண்டு விலகி போனது. பிலேயாம் அதை அறியாமல் கழுதையை 3 முறை தடியினால் அடித்தான். கழுதை வாய் திறந்து பேச ஆரம்பித்தது. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார், அங்கே பிலேயாமுக்கு நியாயத்திற்பு வழங்கும்படி உருவிய பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டிருந்ததை கண்டான். இன்றைக்கு அநேக தங்களுடைய குறையை உணராமல் குருடராக இருந்து கொண்டு மனைவியையும் பிள்ளைகளை அடித்து நொறுக்குகிற கர்த்தர் அவர்களுக்கு ஒரு எப்பத்தா என்று சொல்லுவாராக. இல்லாத இன்னைக்கு பாருங்க, வீட்டில் கூட பிரச்சனை வந்த உடனே மற்றவங்களையே குறை சொல்லுவாங்க, கணவன் மனைவியை குறை சொல்லுவாங்க, மனைவி கணவனை சொல்லுவாங்க, பிள்ளைகள் அது மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்ம வந்து எல்லா காரியங்களிலும் இன்றைக்கு இந்த எப்பத்தா என்று சொன்னோம், எல்லா விதத்திலும் கர்த்தர் நமக்கு திறக்கப்படணும். இன்னைக்கு சில தங்கள் கண்களில் உள்ள உத்தரத்தை எண்ணி பார்க்கால் மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடித்து குற்றச்சாட்டி வருகிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு எப்பத்தா என்று சொல்லுவாராக. எல்லா விதத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார். எப்போவுமே நம்ம எந்த காரியத்திலையும் சரி, மற்றவங்க குற்றப்படுத்துறதுக்கு நீ யாருன்னு சொன்ன மாதிரி, நம்ம மற்றவங்க யாருமே எனக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி சில இடங்களில் போக சொல்வார், அங்கே இருக்கிற நிறைவை பார், குறைவை பார்க்காதுன்னு.
அது நல்லது. நம்ம வந்து குறைவை கண்டக்கூடாது, நிறைவு பக்கம் நல்லா இருக்கா, அந்த மாதிரி எல்லா காரியங்களிலும் நம்ம முதலாக வந்து பாங்க, மற்றவங்களை குற்றப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. அது அந்த குறை சொல்கிற ஆவி, குற்றப்படுத்துகிற அதெல்லாம் பிசாசுடைய ஆயுதம், அதுக்கெலாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, மற்றவங்களை குறை சொல்லவே கூடாது. நம்ம வந்து குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் நம்ம வந்து மற்றவங்களை குறைப்பட்டோ குற்றப்படுத்தியோ குறை சொல்லவோ கூடாது அப்படின்னு சொல்லி சில தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும். சிலவர் வந்து பார்த்திங்கன்னா சிலவருடைய ஹேபிட்ஸே மற்றவங்களை குறை சொல்கிறதே ஹேபிட்டாக இருக்கும். அது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா விஷயம், இந்தம்மா அப்படியாம இப்படியாம அப்படின்னா உடனே நீங்கள் முதலே சொல்லிடணும். நமக்கு எதுக்கு நம்ம வேறு மற்றவங்களுடைய கதை பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்க, எனக்கு இது இந்த மாதிரிலாம் கேட்டால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டிங்கன்னா முதலே கட் பண்ணிடணும். அதை வள வள வளவன்னு ஒன்றரை மணி நேரம் ஃபோன் பண்ணி அவங்க குறை சொல்கிற ஆவி அப்புறம் உங்களுக்குள்ளே வந்துடும், உங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. தேவையில்லாத ஃபோன் கால்ஸில் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது, நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிறேன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா வேதத்தை எடுத்து நல்லா படிங்க. வேதத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் வாசிக்க 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 வேதத்தை கீழே வைக்கவே மனசு வராது. சரி, உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, அந்த நல்ல நீதிமொழி 31 அதிகாரம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 150 இருக்குது, ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் வாசிங்க, அப்படியே ஒரு மாதிரி போது உங்களோட ஆவிக்குரிய மண்ணை வந்து உங்களுக்கு ஆத்மாக்குள்ளே போய் 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 வளர ஆரம்பிக்கும். அது வளரும்போது அது கூட எவ்வளோ தூரம் நீங்கள் வேத வசனத்தின் மேலே உங்கள் கவனம் செலுத்துறீங்களோ விசுவாசம் பெருகும். அதுக்கு பேர் தான் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுதல். அதே மாதிரி நீங்கள் செய்யணும். அதுக்கு பல மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இப்படியாமே அப்படியாமே அந்த கதையே விட்டணும். உலகத்தை முதல்ல விடணுங்க. உலகத்தை விட்டால் தான் நம்ம வந்து வாழ முடியும். ஆண்டோடைய சத்தத்துக்கு இன்றைக்கி எவ்வளோ பேர் கேட்குறீங்க, ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும், சத்தம் எவ்வளோ ஆசைப்பட்றீங்க. 4 சத்தம் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நான், உலகம் மாவிச பிசாசு 3 சத்தம் ரைஸ் மில் மாதிரி இறஞ்சிருக்கிறந்தா கத்தோடைய சத்தத்தை கேட்க முடியாது. எல்லாருக்கூடையும் கத்த பேசுகிறாரு, எங்கூடையும் பேசுகிறாரு, உங்கள் கூடையும் பேசுகிறாரு, அதை கேட்க முடியல. ஏன், நீங்கள் வந்து மற்றதுக்கு அந்த மாம்சத்துக்கு ரொம்ப இடம் கொடுத்து அது ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு, அதை அடக்கி போடணும். ஆவியானவரோடு இடைப்பட்டு ஆவியானவர் பேசுகிறத நம்ம கேட்கணும், அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து அந்த விசனம் அந்த வசனமெல்லாம் நமக்கு வந்து செயலாற்றப்படும். அதைத்தான் நீங்கள் செய்யணும். பிளையமின் கண்களை கத்தர் திறந்தபோது அவன் தன்னை தாழ்த்தி கத்தருக்கு ஒப்பு கொடுத்தான், கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லி அருமையான தீர்க்க தரிசனங்களை எழுதினான் என்று 8:24 வரைக்கும் சொல்லப்படும். என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபியுங்கள், அப்பொழுது உருவிய பட்டயத்தோடு நிற்கிற தேவதூதனை அல்ல கல்வாரி சிலுவிலை உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை நேசிக்கிற கிறிஸ்துவை காண்பீர்கள். எல்லா விதத்திலும் எப்போவுமே சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்துடணும், கண்களை திறந்துடணும். நம்ம வந்து வேதம் வாசிக்கும் போது கூட ஆண்டவர் கேட்கணும், அருமையாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அப்படியே நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. கிருபைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அதை தேங்காய் திருவி திருவி கொட்டுறது போல் அதுக்கு போய் வசனத்தை சொல்லி சொல்லி நமக்கு விளக்கம் கொடுத்து நமக்கு நல்லாயிருக்கும். அதை தான் நீங்கள் செய்யணும். 2வது பார்க்கும் தேவைகளா எப்பத்தா அப்படின்னு சொல்கிறார். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார் என்று 21:19 வசனத்தில் ஆபிரகாமின் மனையாட்டியாகிய ஆகார் வீட்டை விட்டு தள்ளப்பட்டபோது அவளுக்கு கிடைத்ததெல்லாம் கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரும் தான். தண்ணீர் சீக்கிரமாய் செலவழிந்து போயிட்டு பிள்ளை தாகத்தால் தவித்தது. ஆகார் சத்தமிட்டு அழுதால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய கண்களை திறந்தார். அது ஒரு எப்பத்தா அருகிலே துறவை கண்டு பிள்ளையின் தாகத்தை தீர்த்தார். அன்னைக்கு பாருங்க, அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், மனுஷனை நம்பி வாழும்போது மனுஷன் கொஞ்சம் தூரம் தான் உதவி செய்வான். ஆகார் பாருங்க, அந்த ஆபிரகாம் என்ன செஞ்சார், தண்ணீர் துருத்தி எடுத்துட்டு கொஞ்சம் மாவு கொடுத்து அனுப்பிட்டார். போய் வனாந்திரத்தில் போய் அதை வந்து சின்ன குழந்தையை தூக்கிட்டு வனாந்திரத்துக்கு போகிறான். எப்படி இருக்கும், தனி யாருமே இல்லை, வனாந்திரம்னாலே அங்கே வந்து வந்து என்ன இருக்காது, செடி கொடிகளோ பச்சை பசங்களோ அதெல்லாம் இருக்காது, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கிற மாதிரி தான். அதை பேர் தான் வனாந்திரம். திக்கற்று போய் நிற்கிறார் அவளுக்கு அந்த குழந்தை தாகத்துக்கு தங்கும்போது நம்ம நமக்கு எதுனாலும் அந்த குழந்தையால் அவன் பயப்ப அந்த வேதனைப்பட்ட அழுகிறா. அப்போ கத்தர் பாருங்கள் அங்கே அவளுக்கு ஒரு துறவை திறந்து கொடுக்குறாரு. அதே போல் தான் தம்முடைய கண்களுக்கும் அது தெரியவில்லை. இது இன்றைக்கி நினைகிற என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் வருங்காலத்தை குறித்து எனக்கு தெரியல, என் குடும்பத்தை குறித்து எனக்கு தெரியல, இந்த பிள்ளையை குறித்து எனக்கு தெரியல, இந்த பிரச்சனை எப்படி ஆகுமோ எனக்கு தெரியலன்னா நீங்கள் போய் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து ஆண்டவட்ட பேசுனீங்கன்னா உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் அதுக்கும் பதில் தருவார். இந்த ஆகார் அழுகிறாங்க, யார் கேட்டா, கத்தருக்கு அங்கே யாருமே இல்லை. அவருடைய சத்தத்தை கேட்டது யார், சாமி. அந்த முதல்ல பிள்ளையின் சத்தம் கேட்க, அதுக்கப்புறம் இது எல்லா காரியத்திலையும் கத்தர் கூட இருப்பார். பாருங்கள், பெலிஸ்தர் மரங்கடித்து வந்த சிம்சோன் தாகத்தால் தவித்தார். வேதம் சொல்கிறது தேவன் லேகியனுடைய பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அதை அவன் பிழைத்தான் நியாயாதிபதிகள் 15. எல்லா இக்கட்டு நேரத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலும்
ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்கன்னா கட்ட நிச்சயம் அது செய்வார். அதாவது எரேமியா 15:11 சொல்லப்பட்டிருக்கு, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வேன். அன்றைக்கி ஒருத்தர் எனக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் கேட்டேன்ட்டு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சத்துருவுக்கு எதிர்பட்டு அப்படின்னு சொன்னாலே அங்கே ஆண்டவர் வந்து நின்றுட்டார்னா அங்கே சத்துருக்கள் இருக்க முடியாது. அதுக்கு தான் சங்கீதம் 68:1 சொல்லப்பட்டிருக்கு, தேவனே நீ எழுந்தருளோம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வந்துட்டார்னா எழுந்தருளிட்டார்னா சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், பகைங்கன் ஓடிப்போவோம். அதான் அர்த்தம் கர்த்தவங்களுக்கு சகாயம் செஞ்சிருவார்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. அதுதான் நீங்கள் வேதத்தை படிக்கும்போது ஒவ்வொரு நிமிடத்துலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு, அதோட படிக்கணும். அதை உடனே நீங்கள் கேட்கணும், எனக்கும் உதவி செய்யும் ஆண்டவரை, எனக்கும் சத்துருக்கள் பெருகி நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் அப்பா சொல்கிறார், உன் சத்துருக்கு எதுக்கப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன் என்ற அர்த்தம். அதனால்தான் வேதத்தை இரவும் பகலும் தியானம், எப்படி நம்ம வந்து ஆகாரத்தை எப்படி சாப்பிட்றோம் சர்றத்துக்கு, அதே மாதிரி மனுஷன் 54 தேவனுடைய பிறக்கிற வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனத்தை எடுத்து ஆத்மாவில் உள்ள விட்டு சிந்தையில் விட்டீங்கன்னா தைரியமாக நிற்க முடியுங்க. அதுக்கு தான் வேதம் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் சொல்லார், நான் உன்னை விட்டு விலகலை, அவன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாமல் இரு அப்படின்னாரா, பயம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம பயப்படாமல் இருக்கேன்னு திருப்பி திருப்பி பயந்தீங்கன்னா அதில் அர்த்தமே இல்லை. பயம் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசித்து நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்து முடிப்பார். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற மரம் அருகில் தான் இருந்தது, ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. கர்த்தர் மோசையின் கண்களை திறந்தபோது அந்த அற்புதமான மரத்தை கண்டார், அதை வெட்டி தண்ணீரில் போட்டபோது அது மதுரமாயிற்று. பாருங்க, இவங்க இந்த ஜனங்கள் அங்கே வருவாங்க, அந்த நேரத்தில் அந்த தண்ணி கசப்பாக இருக்குன்னு சொல்லி அங்கே அதுக்கு எப்போ காலத்துக்கு முன்னாடி அந்த மரத்தை அங்கே வளர்த்து வச்சுட்டார் சுவாமி. இதுதான் கர்த்தரின் செயல். நீங்கள் கூப்பிடும்போது அவர் கேட்பார், ஆகார் கூப்பிட்டா கேட்டார், அது சிம்சன் கூப்பிட்டா கேட்டார். இன்றைக்கி நீங்கள் கூப்பிடும்போதே கேட்க, நம்ம கூப்பிடுறது தான் சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க. இந்த ஊழியர்கிட்ட ஜோம் பண்ணிடலாம், அந்த ஊழியர்கிட்ட ஜோம் பண்ணிடலாம், அவங்களுக்கு அவங்க உடனே மெசேஜ் அனுப்பிட்டா பண்ணிவிடுவாங்க. இல்லை, அதில் வேறு சில பேர் சொல்கிறீங்க ஜோம் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஜோம் பண்ணி, நானும் ஒவ்வொரு செய்திலையும் சொல்லுவேன், தொடர்ந்து ஜெபம்னு சொல்லாதீங்க, விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கேட்டு ஃபோன் எடுத்து ஜெபித்த உடனே இன்றைக்கு என் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு விசுவாசிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். தொடர்ந்து ஜோம், அது உங்களுக்கு வழக்கமான பேச்சாகி போச்சு, தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கொள்ளுங்கம்மா அப்படிவாங்க. நான் சில நேரத்தில் சில பேர் அதை ஃபோனை அப்படியே வச்சுருந்தாங்க, அவங்கள்ட பதில் சொல்லிடுவேன், தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணதில் பிரயோஜனம் இல்லை, அவிசுவாசம் இருந்தால் தான் தொடர்ந்து ஜோம் பண்ணிங்கன்னு சொல்லுங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம் கேட்கப்பட்டாயிடுச்சு அப்படின்னு விசுவாசிக்கணும். ஆபிரகாம் தன் மகனை மோரியா மலைக்கு அழைத்து சென்றபோது கர்த்தர் மகனுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டளையிட்டார். அதுவரையிலும் அது அங்குதான் நின்று கொண்டிருந்தது, ஆபிரகாம் அதை அறியவில்லை. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட போது ஆட்டை கண்டார், தன் மகனுடைய ஸ்தானத்தில் அந்த ஆட்டை பலி செலுத்தினார். இதுதான் கண்கள் திறக்கப்படுது, எப்பத்தா என்று அர்த்தம். அவர் தமக்கு எகோயிரை இன்றைக்கும் எப்பத்தா என்று நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய பிரச்சனையை மாற்றும் துறவு அங்கே உள்ளே அங்கே இருக்கிறது, எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதம் அங்கே இருக்கிறது, உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அருகில் இருக்கிறது, உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ஆகாரின் கண்களை திறந்தபோது ஆகார் கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நாம் அவருக்கு நீர் எங்களை எங்கள் கண்களை திறக்கிற தேவன் என்று பெயரிடலாமே. ஆமாம், நிச்சயமாக கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். உங்களுக்காக திறக்கப்பட்ட ஒரு நீரூற்று உண்டு, அது இம்மானுவேலின் காயங்கள் சகரியா 13:1. உங்கள் அருகிலே ஒரு பெரிய நதி வருகிறது, உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அதை பாருங்கள். அது ஜீவன் நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானது இருக்கிற சிங்காசனத்தில் வருகிற பரிசுத்த ஆவியாகிய நதி. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் அந்த நதியின் மூலமாக உங்களுக்கு வருகிற வரங்களையும் வல்லமைகளையும் நீங்கள் காண்பீர்கள். அறிவை உணர்த்து வசனமும் ஞானத்தை போதிக்கும் வசனமும் வெளிப்பாட்டு வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று 1 Cor 12:8-10 சொல்றார். அந்த வரங்கள் நமக்கு ஆவிக்குரிய கண்கள் போல் விளங்குகின்றன. ஒரு மனதனுடைய பிரச்சனை என்ன, எதை மறைத்து வைத்திருக்கிறேன், இதையெல்லாம் அறிந்து கொள்வீர்கள். நான் அந்த ஊழியத்தின் பாதைகளில் நிறைய பாடுகள்லாம் சந்திச்சிருக்கும் போது அதில் நமக்கு யார் வந்து என்ன சொல்கிறாங்க எது பேசுகிறாங்கன்னு தெரியாது. சில பேர் வந்து நம்மகிட்ட வந்து விசுவாசத்தில் ரொம்ப அவங்க இதுவாக இருக்க மாதிரிலாம் அப்படிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க சில பிரச்சனைகளை வந்து என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் உடனே உள்ள ஆவியானவரோடு இணைந்து அந்நிய பாஷையிலே இருப்பேன். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் வர இருக்கிறதுனால உள்ளேருந்து சில பிரச்சனைக்கு அதுக்கு பதிலும் சொல்வார். சில பேரை வந்து பேசும்போது நிறுத்திடுவார், நிறுத்திட்டு நீங்கள் இன்னும் திருப்பி வராட்டி சொல்லுங்கன்னு கேட்பார். திருப்பி சொல்லும்போது ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார், நீ இந்த பிரச்சனையில் இந்த மாதிரி பேசுனது உண்டா, இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி நீ செய்தது உண்டா அப்படின்னு கேட்டால் அவங்க மலைச்சு போயிருப்பாங்க. ஆமாம் சிஸ்டர், கரெக்டாக இருந்து நான் ஆவியானவர் கூட இருக்கிறாரில்ல, அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். யார் வந்து ஜெபிக்க வந்தாலும் முதல்ல ஆவியானவரோடு இடைப்பட்டுறணும். அந்த பிறகு இவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்கன்னா தெளிவாக சொல்லிடுவார்.
சிலவங்க வந்து சும்மாலே சும்மா அவங்கள மற்றவங்களை குற்றப்படுத்த மாதிரி பொய் சொல்லிவிட நம்மகிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லி, நீங்கள் பண்ண தப்புமா, உங்களை ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி செய்திருக்கேன், அதனால தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க. இதுதான் நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் ஆப்ரேட் பண்ணுறதும், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறது. எப்போத்தா என்று சொல்லி ஆண்டவர் கூட இருந்து நம்மளோட பேசுவார். எப்போவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க, அது ஜபத்தாலும் சரி, அது யாருக்காக நீங்கள் ஜபித்தாலும் சரி, வீட்டில் இருந்து ஜபித்தாலும் சரி, அந்நிய பாஷையிலே ஆவியானவரோட இடைப்பட்டிங்கன்னா அதுக்கு விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்துருவார். அதுதான் தீர்க்க தரிசனம் வரும். எல்லாவற்றையும் கத்தர் கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறேன். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதுன்னு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவரே எப்பத்தா என்று சொல்கிறார். மூன்றாவது பார்க்கும்போது, போராட்டங்களா எப்பத்தா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கத்தாவை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கத்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த எலியாவை எலிசாவை பச்சுட்டும் அக்கினிமயான குதிரெல்லாம் இருக்குங்களா, அந்த மலை மறைந்திருக்கிறதே கண்டு அவன் கண்டான். ரெண்டு ராஜாக்கள் 6:17. எனக்கு வந்து ஊழியம் எழும்பின புதுசில் நிறைய போராட்டங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது வலு சொற்பத்தின் கிரியைகள், அங்கே வலு சொற்பத்தை விரட்டிட்டு வந்தோம்னா அங்கே வீட்டில் வந்து அது தாக்கப்பட்டுரும். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் எப்படி ஊழியம் செய்கிறது, எனக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்குன்னு. அப்போ தான் ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை சொன்னார், அவங்களை சுற்றில அக்கினிமதமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சுற்றி நிறைந்திருக்கும், நீ பயப்படாத, குடும்பத்தை கத்தர் வேலி அடைச்சு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறாரு, தைரியமாக போ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சகரியா 9:8 சொல்லுவார், சேனியானது பிறப்பும் பொழுதும் திரும்பும் பொழுது ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன், இனி ஒருவனும் அதனை உன்னை ஒடுக்கப்படுவதில்லை. அந்த வசனத்தையும் எனக்கு கொடுத்தார். ரெண்டு வசனத்தை கொடுத்தப்போ ரொம்ப தைரியமான, ஏன்னா இந்த மாதிரி வசனங்கள் நமக்கு தெரியும் பொழுது தான் நம்ம வந்து தைரியமாக இருக்க முடியும், ஒளிய செய்ய முடியும். எப்போவுமே வீட்டை சுற்றிலும் கத்தர் தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார். அதெல்லாம் நம்ம வந்து அறிக்கையாக சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஏன்னா யோபுவையும் அவன் வீட்டையும் அவன் சம்பத்தையும் பெருக செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமாக நம்ம வீட்டையும் நம்மளே எல்லாரையும் ஆண்டவர் வேலி அடைச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம ஆசீர்வதிக்கிற சம்பத்தை பெருக செய்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். வேதத்தில் எதெல்லாம் எழுதியிருப்போ அது நமக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமான வாக்குத்தங்கள். வேதத்தை எடுக்கும்போது என் வசன செய்தி கொடுக்குறோன்னா அந்த செய்தியை நீங்கள் பிடித்துக்கொள்ளணும். இந்த வசனம் எனக்குரியது, உரிமை பாராட்டணும். என்னை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு, என் கூட பேசுகிறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர், அவர் சொல்கிறாரு, நான் அவர் சொல்கிறத கீழ்ப்படிவேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குரிய வசனமாக வாக்கு தத்தமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். விசுவாசமும் கீழ்ப்படுதல் இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதுதான் சொல்கிறார். அந்த எல்லாத்தில் பாருங்கள், உலக மனுஷனுடைய கண்கள் அவனுடைய விரோதிகளையும் சத்துருக்களையும் காண்கிறது, பயம் கொள்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களோ தங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க தேவ தூதர்களையும் அக்னி ரதங்களையும் குதிரைகளையும் தைரியம் அடைகிறது. இதுதான் உலக கண்ணுக்கும் ஆவிக்குரிய கண்களுக்கும் வித்தியாசம். மாம்ச கண்களை தான் கண்டவர்கள் சத்துருக்களையும் எதிரிகளையும் பிசாசுகளையும் கண்டு பயப்படுகிறார்கள். நாம் ஆவிக்குரிய கண்களை இருந்து நம்மோடு இருக்கிற அதிகமான பேர் நம்மோடு இருக்கிற பெரியவர் என்று சொல்லி நம்ம அறிக்கை பண்ணுகிறோம். இதைத்தான் நம்ம சொல்லணும். நம்ம வந்து ரெண்டு இதில் ஆவிக்குரிய ஜீவி இதில் நமக்கு ரெண்டு ஜீவி இருக்கா, அதனால நிச்சயமாக தைரியமா இருக்கணும். வீட்டை சுற்றிலும் கத்தர் தூதர்களை அனுப்பி இருக்கிறார், பாதுகாவலா இருக்கிறார். அவங்க உலகம் அவங்களோட இருக்கிறது மாம்ச பயம், என்னோட இருக்கிறது கர்த்தர் பயம், அவங்களை காட்டில் என்னோட இருக்கிற அதிகம். இதெல்லாம் நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பயத்துக்கு அங்க இடம் வராது, பயப்பட மாட்டீங்க, தைரியமா இருப்பீங்க. அதுதான் கர்த்தர் ஒரு நாள் யோசுவாவின் கண்களை திறந்தபோது அங்கே சேனைகளின் அதிபதியாக உருவிய பட்டயத்தோடு கர்த்தர் நின்று கொண்டிருந்தார், எரிகோவின் யுத்தத்தில் ஜெயம் பெற்றார்கள். ஒவ்வொரு ஆராதனை நேரத்திலும் தேவ பிரசன்னத்தை பார்க்க உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உங்களோடு இணைந்து ஆராதிக்க தேவதூதர் 1000 வருவதை உங்களுடைய கண்கள் காணட்டும். யாக்கோபு எனும் சிறு பூச்சியை இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் உன் மீட்பர் உரைக்கிறார். எப்போவுமே தெரிந்து கொள்ளுங்க. சில பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன குடும்பம் சிஸ்டர், அவங்க வசதியானவங்க, அவங்க கேஸ் போட்டிருக்கவங்க, பெரிய பெரிய ஆட்களை தெரியும், அவங்க பணம் நிறைய வச்சிருக்காங்க, இதெல்லாம் பேசுறத நிறுத்துங்க மூலம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, மனுஷரை பார்க்கலும் தேவன் பெரியவர், அவர்கிட்ட உங்க பிரச்சனையை ஒப்படைச்சிருங்க. யுத்தம் எப்பவுமே சொல்லியிருக்கேன், யுத்தம் வந்து கர்த்தருடையது தான். அவர் எப்போ இந்த ஆண்டவரை ஒப்படைச்சிட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்னு நல்லா விசுவாசத்தில் ஸ்டாண்ட் ஆகிட்டிங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுவது மேலே ஜெயக்கொடி பறந்துடும். அவர் வந்து தோல்வியின்ன கர்த்தர் கிடையாது, அவர் ஜெய கிறிஸ்து, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அதை நம்பி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் போராட மாட்டீங்க, அவங்களோட போராடுங்கன்னு தேடியும் காணாதிருப்பாய், அவங்க இயல் பொருள் ஆயிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறார், நீ சிறு பூச்சி சிறு கூட்டம் நீ பயப்படாத. என்ன நம்ம சிறு கூட்டம் சிறு பூஜை, அவர் சேனைங்களுக்கு தான் பெருங்கூட்டமாக இருக்கிறாரு, பயப்படவே வேண்டாம்.
தைரியமாக இருங்க. இன்றைக்கி அநேகளுடைய வாழ்க்கையில் பயம்தாங்க ரொம்ப மேற்கொண்டிருக்குது. எனக்கு ஒரு பொண்ணு சொல்கிறா, எனக்கு கல்யாணம் ஆக போதும் ஆண்டி, அந்த குடும்பத்தார் எப்படி இருப்பாங்களோ எனக்கு பயமாக இருக்குது. நான் தான் சொன்னேன், ஏன் நீ அப்படி பயப்படுற, கத்தர் தான் நியமித்தார் திருமணத்தை, இதோ கற்பத்தை கத்தரால் காரியம் வந்ததுன்னு போட்டிருக்கிறீங்க, அப்புறம் ஏன் பயமா பயப்படுற, அப்படி பயப்படாத, நீ பயந்தனா உனக்கு அப்படியே நடக்கும். ஏன்னா யோபு என்ன சொல்கிறாருன்னா, நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது. அதே தாவீது என்ன சொல்கிறாரு, நான் பயப்படும் நாளில் உண்மையே நம்புவேன். உண்மை மட்டுமே நம்பி வாழ்கிறையா, சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள், நிச்சயமாக கத்தர் உதவி செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருக்கு யுத்தம்லாம் பெரிய பெரிய இது கிடையாது, ஒன்றுமே அவருக்கு முன்னாடி யுத்தம் ஒன்றுமே கிடையாது, பிசாசு ஓடியாக போயிடுவான். அதனால் தைரியமாக இருங்க, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. என்ன சொல்கிறார் இதில் கூட, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது எவ்வளோ பெரிய வார்த்தை, கர்த்தர் துணை நிற்கும்போது அங்கால யாராவது எதிராளி நிற்க முடியுமா, யாராவது பேச முடியுமா, ஓடி போயிடுவாங்க. அதுதான் நீங்கள் செய்யணும். நான்காவது பகுதி, துயரங்களா எப்பத்தா, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் என்று லூக்கா 24:31. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு சீஷர் இரண்டு பேர் துக்கத்தோடு எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போனார். இயேசு அவனோடு வந்தும் வேத வசனங்களை விளக்கி காட்டியும் அவனுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தும் அவர்களை அவர்கள் அறியவில்லை, அந்நியராய் எண்ணினார்கள். இதுதான் கண் திறக்கப்படலை, இப்போ தான் சொன்னது. அது இரண்டு பேர் என் நாமத்தில் கூடி வந்தாலே அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர்களோடு நடந்து சென்றால், ஆனால் அவர்களோ அவரை அறியவில்லை. மனிதனுக்கு தேவையான முக்கியமான ஒன்று உண்டென்றால் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அதை நாங்கள் சொல்லுவோம், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்றார் பவுல் பிலிப்பியர் 3:8 சொல்கிறார். கர்த்தரை தேடுங்கள், நிச்சயமாய் கண்டடைவீர்கள், அதிகாலையில் என்னை தேடுங்கள், என்னை கண்டடைவார் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறாரே. எம்மாவூருக்கு சென்ற சீசரின் கண்களை கர்த்தர் திறந்தபோது அவரை அவர்கள் அறிந்தார்கள் என்று லூக்கா 24:31 சொல்ற. நாம் கர்த்தரை அறிகிற பல வழிகள் உண்டு, வேதத்தின் மூலமாக, பிரசங்கங்களின் மூலம், தீர்க்கதரிசிகளின் மூலம் அவரை அறிகிறோம். ஆனால் நம் கண்கள் திறக்கப்படும் பொழுதோ முகமுகமாய் அவரை அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்வேன் என்று 1 Cor 13:12 சொல்கிறார். தீவிலே கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய கண்களை திறந்தார். எத்தனை அருமையான பரலோக தரிசனங்கள், வருங்காலத்தை பற்றிய வெளிப்பாடுகள். ஆகாரின் கண்களை திறந்தார், பிலேயமின் கண்களை திறந்தவர், எலிசாபின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார், எம்மாவூர் சிஷ்யனுடைய கண்களை திறந்தவர். நிச்சயமாகவே உங்களுடைய கண்களை திறப்பார். எப்பத்தா வரும் நாட்கள் ஒரு எப்பத்தா. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு நீ அழந்திருந்தாயானால் நலமாயிருக்கு, இப்பொழுதும் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று லூக்கா 19:41-42 சொல்றார். கர்த்தர் எருசலேமை பார்த்த பொழுது வெறும் மாம்சிய கண்களினால் பார்க்கவில்லை, திறக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்களோடு, தீர்க்க தரிசனமே கண்களோடு அதை பார்த்தார். இனி எருசலேமுக்கு வரப்போகும் அழிவை அவருடைய கண்கள் கண்டது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதை அவருடைய தீர்க்க தரிசன கண்கள் கண்டது. எருசலேமுக்கு வரப்போகிற பால் கடிப்புகளையும் அழிவையும் அவரது கண்கள் கண்டது. அந்த வேதனைகள் அவருடைய இருதயத்தில் பொங்கினபடினால் எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே என்று சொல்லி புலம்பினார். இதுதான் வந்து கண்கள் திறக்கப்பட்டது. தீர்க்க தரிசனமா அவர் பார்த்து அதை சொல்லி அழுகிறார். அதாவது கர்த்தருடைய கண்களை கண்டபடியே கிபி 70 தீர்த்துராயன் புறப்பட்டு வந்து எருசலேமுக்கு தீக்கு இரையாக்கி முற்றும் அதை அழித்தான், யூதர்களை சிதறடித்தான். நியாயத்தீர்ப்பு முதலில் தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. வரப்போகிற நியாயத்தீர்ப்பை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் நலமாயிருக்கும். இன்று ஜனங்கள் பாவ சந்தோஷங்களை, விபச்சாரங்களை, வேசித்தனங்கள் நோக்கி ஓடுவதின் காரணம் என்ன, அவருடைய கண்கள் குருடாயிருப்பதே காரணம். உலக ஆசைச்சிகளுக்கு அப்பால் இருக்கிற பாதாளத்தை, அக்கினி கடலையும் அவர்கள் காணவில்லையே. மகளிலே சூரியன் மிக அருகிலே பிரகாசித்தது, அதற்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்களை காண முடியாதபடி நம் கண்கள் மறைத்து போடுகிறது. அதுபோல் இந்த உலகத்தின் பிரச்சனைகள் நம்மை நெருக்கி நித்தியத்தை காண முடியாதபடி நம் கண்களை மறைக்கிறது. 2 Kings 8:11-12 வாசிக்கும்படி, எலிசா சீரிய ராஜாவின் தடைவழி ஆசைகளை பார்த்து சலித்து போக மட்டும் அழுது கொண்டே இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியே அழுகிறேன். நீ அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடை மோதி அவர்கள் கற்போதைகளை கீறி போடுவாய் என்றார். 2 Kings 8:11-12 ஏன் எலிசா அழுதார், அவர் தீர்க்கதரிசியாக இருந்ததினால் வருங்காலத்தை முன்னறிந்து கொண்டு அழுதார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற வேதனையை உணர்ந்து அழுதார். நம்முடைய கண்கள் தீர்க்க தரிசன கண்களாக இருக்கட்டும், வருங்காலத்தை அறிகிற திறக்கப்பட்ட கண்களாக இருக்கட்டும். உலகத்துக்கு வரப்போகிற நியாயத்தீர்ப்பை கண்டு ஆத்ம பாரத்தோடு அழுது புலம்புகிற கண்களாக இருக்கட்டும்.
எல்லா விதத்தில் பாருங்கள். இப்போ கூட நம்ம ஊழியக்காரங்களாம் அந்த வருஷத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவங்க அந்த ஆவிக்குரிய கண்களில் திறக்கப்பட்டே தான் அதில் தான் அவங்க உரைக்கிறாங்க. அப்போ அதன்படி ஒன்றுன்னா நடக்குது இல்லையா? அதுதான் எப்போ தான் நீங்கள் எப்போவுமே சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், என்னுடைய வருங்காலத்தை குறித்த சில எனக்குலாம் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்போது குடும்பத்திலையும் தெரியவில்லையே வருங்காலத்தை குறித்து கூட என்ற பேசுவார். நான் அதை ஒன்று டேட் போட்டு எழுதி வைப்பேன். அது அப்படின்னு ஒவ்வொன்றுனா ஒன்றொன்று நடத்தி காட்டியிருக்கிறார். அது விசுவாசிக்கணும். அதனால் கர்த்தர் சொன்னது சொன்னதே, ஆனால் அதை வந்து தெளிவாக வசனத்தோடு கேட்கணும். நீங்கள் சும்மா வாயளவில் சொல்லி எழுதிக்கூடாது. அதுக்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் நான் எப்போவுமே தீர்க்க தரிசனம் சொல்லும்போது கூட யாருக்கு தீர்க்க தரிசனம் வசனத்தின்படி சொல்ல பிரியப்படுவேன். ஆண்டவர் எங்களை குறித்து இதை சொல்கிறீங்க, இது வசனத்தில் எழுதப்பட்டுக்கு அதை எனக்கு எடுத்துக்காட்டுங்கன்னா அழகாக சொல்லி தருவார். அது மாதிரி நீங்களும் கேட்கணும். எதையுமே தீர்க்க தரிசிக்கு பாருங்கள். அப்படிப்பட்ட கண்கள் இருந்ததுன்னா ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகி குமாரத்தி கொலையுண்ண கொடுத்த நிமித்தம் நான் இப்போ இரவும் பகலும் அழுவேன் என்று எரேமியா 9:1 சொல்வார். ஏவாள் பழத்தின் அழகை பார்த்தால் சர்ப்பம் கூறிய ஆசை வார்த்தைகளை கேட்டாள், ஆனால் அந்த பழத்துக்கு அப்பால் இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையும் நியாயத்திற்கும் ஏதனை விட்டு துரத்தப்படுகிற பரிதாப நிலைமையை அவள் காணவில்லை. அதுதான் தெய்வ பிள்ளைகளே ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். இந்த செய்தியெல்லாம் கொடுக்கும்போது கர்த்தருடைய வல்லமையை இறக்கி தான் பேசுவார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வந்து நம்மளுக்கு அந்த எந்த ஜீவியத்துலையும் அப்போவுமே சொல்லுங்கள், ஆண்டவரே சர்ச்சைக்கு போகிறீங்களா, ஒரு ஊழியத்துக்கு போகிறீங்களா, அங்கே நீங்கள் சொல்லுங்கள் என் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டோம். அதனால தான் சில பேர் சொல்லும்போது பிரசங்க ஊழியத்தை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சில பேருக்கு தரிசனம் கிடைக்கும். அப்போ தான் நல்லா சில ஊழியத்தில் சொல்லுவேன், இங்கே தரிசனம் பார்த்தவங்க எழும்பி நில்லுங்க, உங்கள் தரிசனத்தை குறித்து சொல்லுங்கள். இதெல்லாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், அங்கே தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் சொல்லப்படும். அதைத்தான் செய்யணும். லோத்து சோதாமை நீர்வளமும் நிலவளம் பொருந்தி இருக்கிறதா கண்டதே தவிர அது வானத்தில் அக்கினி இறங்கி அழிக்கப்பட போகிறது பட்டணமாக இருந்ததை காணவில்லை. யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசை மேன்மை உள்ளதை கண்டானே ஒழிய அதற்கு அப்பால் இருக்க தேவனுடைய கோபாக்கினியின் நியாயத்தீர்ப்பையும் காணவில்லை. அந்த பணத்தின் விளைவாக தான் வயிறு வடித்து சாகப்போவதை காணவில்லை. தேவனுடைய பிள்ளையே உன் கண்கள் திறக்கப்படட்டும், இனி வரப்போகிறவர்களை உன் கண்கள் காணட்டும், நித்தியத்தை உன் கண்கள் காணட்டும், நித்திய சந்தோஷமான நித்திய வேதனையாக இன்னைக்கு முடிவு எடுப்பாயா. இன்னைக்கு அன்று உங்களை பார்த்தா சொல்கிறார் நித்திய சந்தோஷமாக நித்திய இது காணட்டும், உங்கள் கண்கள் நித்திய வேதனைக்கு போகணுமா இல்லை நித்திய சந்தோஷத்துக்கு போகணும், இன்றைக்கு நீங்கள் முடிவெடுத்து எப்பத்தா என்று சொல்லி ஒரு திறக்கப்பட்டட்டும். யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களாக கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களை நித்திய சந்தோஷத்தை நோக்கி மகிழ்ச்சியோட நடப்பார்கள். குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள் என்று நீதிமொழிகள் 31:25. தேவனுடைய பிள்ளைகளை இன்று உங்கள் கண்கள் திறக்கப்பட்டட்டும் எப்பத்தா இன்னைக்கு சொல்லி ஜோம் பண்ணுங்க. அதாவது சில பேர் வருங்காலத்தை குறித்து பயந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா குணசாலையாக சரி வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட வருங்காலம், பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, பிள்ளைகள்லாம் கத்தராக பதிக்கப்பட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு சமாதானம் பெரிதாக இருக்கும். இப்படி நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினச்சி ஆசீர்வதித்து சுதந்திரிக்கணும். அதை விட்டுட்டு என்ன ஆகுமோ தெரில, இந்த சின்னவன் என்ன ஆகும் தெரில, பெரியவனும் தெரில, குடும்பம் அப்படி இருக்கும் தெரில, வரங்க இப்படி நீங்கள் எல்லாம் கொஸ்டின் ஆகி கேள்விக்குறியாக ஆகி வச்சுருந்தேன்னா கேள்விக்குறியாக தான் ஒரே குழப்படியாக போகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வருங்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைய நாளிலேருந்து எப்பத்தா என் ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதாக என்று ஆண்டோட மூக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஜீவியத்திலும் எல்லா வித ஆசீர்வாதத்திலையும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமா நீர் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஆண்டவர். ரிபெலி கபி கதோரி கந்தூரகட துணிக்காலா தேயில துரி கந்தோரி கபல, யார் யார் இன்றைக்கு இந்த டிவி பட்டி முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவரே என்ன ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்று ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும் என்று வேண்டி நிற்கிறார்களோ ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவடையாய் நான் செபிக்கிறேன். எப்பத்தா என்று சொல்லி அவள் கண்கள் திறக்கப்பட உதவி செய்வீராக. ரிபலி கபி கலுதுணி ஜிஹருதுனு ஜோரி கபஹலது ஷபிடு கந்தோரி கழதுரி கபலம் குடும்பத்துடைய வருங்காலத்தில் மகனுக்காக மிகுந்த கண்ணீரோடு காணப்படுகிறார். என் பிள்ளையுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று நீ அழுகிறாய் மகளே.
கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய பிள்ளையுடைய வருங்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷபி லீக்கபா லபா பிசா சொல்கிற எல்லா பொய்யையும் நீ எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி விசுவாசத்தோட அறிக்கை பண்ணு. உன் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்துவதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். உஷபாலஹதுனி பதுரி கந்தூரி கபாலாதார செல்வகுமாரி ரிபாலா குபி ஹாட நோக்கபாராதோ நிஷரி பலதுரி கந்தூரி கபாலபா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகள், ஆனால் ரட்சிக்கப்பட்ட போது அபிஷேகம் பெற்ற போது சில நிறைய தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் கண்டன், இப்போ அதெல்லாம் இல்லையே என்று புலம்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் கண்கள் எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்பட்ட மறுபடியும் கர்த்தர் உனக்கு எல்லாம் இழந்து போன வல்லமைகளை பெற்றுக்கொண்டு அதிசயங்களை காணும்படி அவன் கண்கள் திறக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி ரிபாலா குபிகாரா நிஷம்பிரி கபலா தனசேகர் கத்தர் உன்னோட கூட இருக்கிறார். ரீ பாலா கபா நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கத்தர் உன்னை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். விசுவாசி லிஷபி லபி தரி கந்தோரி கபா குணசீலன் லபு தர கபில பிசினஸ் செய்கிற மகன் வியாபாரத்தில் விருத்தி இல்லையே என்று புலம்பி அழுகிறார். எப்பொழுதுமே நெகட்டிவ் அவிசுவாசத்தையும் பயத்தையுமே கலக்கத்தையுமே புலம்பி தவித்து பேசிக்கொண்டு எல்லாவற்றையும் நிறுத்து என் கையிட்டு செய்யும் வேலையை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணு. கர்த்தர் உன்னுடைய பிஸ்னஸை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்துவதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். ரீ ஷபில போக்கரா துணிக்கம்மா நாங்களுமே நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு என் பேர் பெயரை ஆசீர்வைத்து காத்துக்கொள்ளும் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமே ஆமே. பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்கு நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.